இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக இப்படி உப்பை போட்டு இப்படி பரப்பி விட்டுக்கலாம். நல்ல ஹை குவாலிட்டி பிஸ்கெட்ஸ் வாங்கணுன்னா ஒரு பெரிய பேக்கரிக்கு, அந்த மாதிரி கன்ஃபெக்ஷனரி ஸ்டோருக்கு தான் போகணும் இல்லை? இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபில் நல்ல நல்ல கம்பெனி பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லை? உங்கள் வீட்டில் இருக்க இட்லி தட்டில் நீங்கள் பண்ணலாம் சூப்பர் டேஸ்டி ஹை குவாலிட்டி பிஸ்கெட்ஸ். என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். பார்த்துலாமா இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டர் அன்னன்னிக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சிங்கை ரெடி பண்ணிக்கலாம். 2 டம்ளர் கோதுமை மாவை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் தூள் பண்ண சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் போட்டு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். உருக்கின அன்சால்ட்டட் பட்டரை நான் 1 டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டரை உருக்கும்போது அது வந்து கொதிக்கக்கூடாது, கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து நெய்யாக மாற ஆரம்பிச்சிடும். 1 சிட்டிகை உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எது தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி க்ரம்ப்ளிங்காக வரணும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரியில் விற்கிறதும் சரி, நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஷெஃப்பில் பார்க்குற 95%க்கும் மேலே எல்லா பிஸ்கெட்ஸுமே மைதாவால் தான் செய்வாங்க. இது நம்ம கோதுமை மாவுலேயே நம்ம இது செஞ்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இந்த கோதுமை மாவில் நீங்கள் பண்ணும்போது இதே ரேஷியோ தான் மைதா மாவுலையும் பண்ணும்போது, உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணிக்க முடியும். கோதுமை மாவில் பண்ணும்போது இந்த இதில் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன இது வரும். இப்போ எனக்கு தெரியும் நான் கரெக்டாக இந்த ரெசிபி போட்டால் எனக்கு வந்துருச்சு. சில டைம் வந்து சில கோதுமை மாவு அது சம்பா கோதுமையாக இருக்கலாம், வேறு வெரைட்டிஸ் இருக்கும்போது அதோட இந்த பட்டரோட அப்சார்ப்ஷன் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அந்த டயத்தில் நீங்கள் 1/2 காலோ இல்லை 1/2 காலுக்கு கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் இந்த லிக்விட் பட்டரை சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம குக்கீஸ் நல்லா வரமா வராதான்றதை இந்த டோ வச்சே கண்டுபிடிச்சலாம். எப்படி தெரியுமா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிராக்கிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிராக்கிங் டோ வந்துடுச்சுன்னா இந்த குக்கி டோ இஸ் அமேசிங் அண்ட் ஃபென்டாஸ்டிக். இப்போ இந்த மாதிரி தான் பிஸ்கெட்ஸு நல்லா வரும். இந்த மாதிரி டோ இருந்துச்சுன்னா பாதி எடுத்து நம்ம கேஷ்யூ நட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கேஷ்யூ நட் பிஸ்கெட். கொஞ்சமாக இதை எடுத்து இப்படியே நல்லா உருண்டை பிடிச்சி இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டால் கண்டிப்பாக இதில் வீரல் இருக்கும். ரிங் மோல்டால் இப்படி வெட்டி எடுத்துட்டால் கரெக்டான ஷேப்பில் நமக்கு பிஸ்கெட்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு குச்சி எடுத்து நல்லா அழுத்தி இங்கே ஒரு ப்ரெஸ்ஸு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸு நம்ம பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஷேப்பு நம்ம சும்மா ஹேண்ட்மேடாகவே பண்ணுறோம். அதெல்லாம் மிஷினில் பண்ணுவாங்க அவங்க. என்கிட்ட இந்த மாதிரி ரவுண்ட் கட்டர்லாம் இல்லைங்க அப்படின்னா இப்படி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துட்டு கையில் இப்படி டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி ரோல் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இல்லை. கீழே இந்த சர்ஃபேஸில் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உடஞ்சி அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளினா உடஞ்சிரும். அதனால தான் நான் இதை வச்சு இப்படி போய் மூவ் பண்ணுறேன். இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சோண்டு இது மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு ப்ரெஸ். இட்லி தட்டில் நல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஓகே, 15 to 18 minutes ஆகும் நம்ம இட்லி பாத்திரத்தில் குக் பண்ணினா. உங்கள் வீட்டில் ஓவன் இருந்துச்சுன்னா, இந்த மைக்ரோவேவ் இல்லை நான் சொல்கிறது, ஓடிஜி ஓவன் அப்படி இருந்துச்சுன்னா 180 டிகிரி செல்சியஸ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டை ஒரு பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 மினிட்ஸில் பிஸ்கெட்ஸ் அமேசிங்காக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்,
இட்லி பாத்திரத்தில் பண்ணும்போது அந்த இட்லி பாத்திரம் கனமான பாட்டம் வந்து கனமாக இருக்கணும். இருந்தால் அதில் வைங்க, இல்லைன்னா இருப்பு சட்டிக்கு போயிருங்க. இருப்பு சட்டி நான் சொல்கிறது கடாய், அதுவும் கனமான கடாயாக இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே வரும். நான் அப்புறம் ஃப்ளேம் சொன்னேன்ல, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கம்மி பண்ணுன்னு, அது கன்ஃபார்மாக பண்ணிடணும். அப்போ தான் நல்லாவே வரும். எது பாத்திரம் நல்லா வரும். அப்படி ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கம்மி பண்ணாமல் இருந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா பாத்திரம் பிஸ்கெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் அது மேலே ஊற்ற முடியாது, ஏன்னா அவ்வளோ தூரம் அது பிளாக்காக ஆகிடும். அதனால் சிவா, உன்னால தான் என் இட்லி பாத்திரம் போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபுல் ஃப்ளேம், 1 மினிட் கழித்து அது சிம் ஆயிடணும். பிஸ்கெட் வச்ச உடனே மீடியம் ஃப்ளேம். இப்போ பிஸ்கெட் ரெடி ஆனோடனே வா. ஃபேன்டாஸ்டிக்காக பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வா, எக்ஸலண்ட் பிஸ்கெட். இது எப்படியே எடுத்து வேறு லெவல் டேஸ்ட். முழுக்க முழுக்க கோதுமை மாவிலே பண்ணியிருக்கோம். அமேசிங்கான பிஸ்கெட், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ, பிஸ்கெட் வீடியோ? அப்போ என்ன பண்ணோம், ஷேர் பண்ணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் விஷயம்.